வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை 26ஆம் தேதியொட்டி தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும். திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு. சனிக்கிழமை நடைபெறும் 6ஆவது சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம். 2ஆவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு முன்னுரிமை என சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். பனிரண்டு நாட்களுக்கு பின் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பிய பாம்பன் மீனவர்கள். அதிக அளவு மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி. அமராவதி பழைய ஆயக்கட்டு பகுதியில் இயந்திரங்களை பயன்படுத்தி நெல் அறுவடை பணிகள் தீவிரம். மழையால் பயிர்கள் சாய்ந்து மகசூல் பாதிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நடப்பு ஆண்டு இறுதியில் நாட்டின் வாராக்கடன் விகிதம் 8 முதல் 9% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் சம்பவத்தை அம்மாநில அரசு சரியாக கையாளவில்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் சோபியான் மாவட்டம் டிராகட் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவால் உத்தரகாண்ட் உருக்குலைந்துள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டார். நைஜீரியாவின் அபுஜா பகுதியில் உள்ள கிராமத்துக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் 43 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர். ஹோண்டா காசி இந்தியா நிறுவனம் புதிதாக கேபின் ஏர் பில்டரை தயாரிக்க இருக்கும் கார்களில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. பேஸ்புக் நிறுவனம் தனது பெயரை மாற்றுவது குறித்து அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் தகவல் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெறும் 26ஆவது காலநிலை உச்சி மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் மூளைச்சாவடைந்த ஒரு நபருக்கு பன்றியின் சிறுநீரகத்தை பொருத்தி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்துக்கு வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில்
இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் அக்டோபர் 26 முதல் வடகிழக்கு பருவக்காற்று வீசுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகி வடகிழக்கு பருவமழை தென்னிந்திய பகுதிகளில் எதிர்வரும் 26 அக்டோபரையொட்டி தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவையை போக்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2772 மில்லியன் கன அடியாக உள்ளது. மழையால் ஏரிக்கு வரும் நீர்வரத்து 23 கன அடியாக உள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 146 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 25 வருடங்களில் இல்லாத வகையில் பருவமழைக்கு முன்னதாக புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் 84% நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக புழல் ஏரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். புழல் ஏரியின் நீர்வரத்து, கால்வாய் மற்றும் நீர்வழி பாதைகள் குறித்து அதிகாரிகள் புகைப்படத்தில் முதல்வருக்கு எடுத்துரைத்தனர். ஏரியில் நீர் இருப்பு, ஏரி மதகுகளின் உறுதித்தன்மை, நீர்வழி பாதைகளில் ஆகாய தாமரை அகற்றுதல், கரைகளை பலப்படுத்துதல் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பருவமழையால் உபரிநீர் திறக்கப்படும் சூழல் ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கால்வாய்களை சீரமைக்க அப்போது அவர் அறிவுறுத்தினார். இதையடுத்து செம்பரம்பாக்கம் ஏரியிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பனிரெண்டாயிரத்து கிராமங்களுக்கு இணைய இணைப்பு வழங்கும் பாரத் நெட் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் எல்டி மற்றும் பிஇசிஐஎல் நிறுவன அதிகாரிகள் 1815 கோடி ரூபாயில் 12525 கிராமங்களுக்கு இணையதள சேவை வழங்கும் பாரத் நெட் திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வரும் சனிக்கிழமை நடைபெறும் 6வது சிறப்பு முகாமில் 2ஆம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி பாரதி நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இதுவரை 68% பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் 25% பேர் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சனிக்கிழமை நடைபெறும் 6வது மெகா தடுப்பு முகாம்களின் மூலம் 25 லட்சம் பேர் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்வார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2வது தவணை தடுப்பூசி என்கின்ற வகையில் ஒரு 25% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. என்றாலும் கூட இந்த 68% 25% போதுமானது அல்ல. காரணம், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 18 வயதை தாண்டியவர்கள் என்கின்ற வகையில் எல்லோருக்குமே ஒரு தடுப்பூசி போடப்பட வேண்டும். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் 12 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் வலையில் அதிக அளவு மீன்கள் பிடிபட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அனுமதி சீட்டு பெற்று 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் வாலை, சூடை, நெத்திலி, இறால், கணவாய், நண்டு, திருக்கை உள்ளிட்ட மீன்களின் வரத்து அதிகமாக இருந்ததாக மீனவர்கள் தெரிவித்தனர். பிடித்து வந்த மீன்களுக்கு அதிக விலை கிடைப்பதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற துலா உற்சவம். அமராவதி ஆயக்கட்டு பகுதியில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம். ரேஷன் கடையில் உணவு தேடிய காட்டு யானை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
உயர் அதிகாரி உத்தரவிட்டால் கொலை செய்வீர்களா என்று சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செங்கல்பட்டு காவல் கண்காணிப்பாளருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் எஸ்பியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறப்பு டிஜிபி அந்தஸ்தில் இருந்த அதிகாரி மீதும் பெண் எஸ்பியை புகார் அளிக்க விடாமல் தடுத்ததாக செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த அதிகாரி மீதும் கடந்த பிப்ரவரி மாதம் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் விழுப்புரம் நீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபியும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செங்கல்பட்டு எஸ்பியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இரண்டு மனுக்களும் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது உயரதிகாரி என்ற முறையில் கூடுதல் டிஜிபி அறிவுறுத்தல் படியே செயல்பட்டதாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட செங்கல்பட்டு எஸ்பி வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி உயரதிகாரி கொலை செய்ய சொன்னால் செய்வீர்களா என கேள்வி எழுப்பினார். மேலும் உயரதிகாரிகளே இதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானால் காவல்துறை மீது பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் என அதிருப்தி தெரிவித்தார். அவரது மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபியின் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தமிழகத்தில் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு 2 கட்டமாக நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று அந்தந்த மாவட்டத்தில் பதவியேற்றுக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் 1000 தென்னை மரக்கஞ்சுகளை பொதுமக்களுக்கு வழங்கி பொறுப்பேற்றுக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய ஊராட்சி மன்றமான லெவிஞ்சிபுரம் ஊராட்சி மன்றத்தில் கட்டி தங்கம் என்பவர் முதன்முறையாக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடன் வார்டு உறுப்பினராக மாற்றுத்திறனாளிகள் இருவரும் பதவியேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிந்த ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருவேறு அரசியல் கட்சியினருக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அமராவதி பழைய ஆயக்கட்டு பகுதியில் ஆட்கள் பற்றாக்குறையால் இயந்திரங்களை பயன்படுத்தி நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளான கொமரலிங்கம், கண்ணாடிபுத்தூர், மடத்துக்குளம், சோழமாதேவி, கணியூர், கடத்தூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் 2000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் குறுவை, சம்பா என 2 பருவத்தில் குறைந்த வயதுடைய நெல் ரகங்களான ATT 45, கோ 51, கோ 50, AST 16, ATT 37 உள்ளிட்ட நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து மழை பெய்ததால் பயிர்கள் மண்ணில் சாய்ந்து மகசூல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மழையால் அதிக பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முன்கூட்டியே அறுவடை பணிகளை தொடங்கியுள்ளனர். ஆள் பற்றாக்குறையால் வேறு வழியின்றி இயந்திரங்களை பயன்படுத்தி அறுவடை பணிகளை விவசாயிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரியாற்றில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருப்பதி பெரிய ஜீயர் ஸ்ரீ ஸ்ரீ சடகோப ராமானுஜ சுவாமிகள் காவிரி துலாஸ்நானம் செய்து பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்தார். பின்னர் சடகோப ராமானுஜ சுவாமிகளுக்கு கோவிலின் சார்பாக பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தரிசனத்திற்கு பிறகு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் சுற்றித் திரியும் 2 காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள நியாய விலை கடையை உடைத்து சேதப்படுத்தியது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். காட்டு யானைகள் தொடர்ந்து கிராம பகுதிக்குள் வருவதை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள அயலூர் பள்ளத்து தோட்டம் பகுதியில் குப்புசாமி என்பவருக்கு சொந்தமான 50 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட மாடு ஒன்று எதிர்பாராத விதமாக விவசாய கிணற்றில் தவறி விழுந்துள்ளது.
மாட்டின் சத்தம் கேட்டு ஓடிவந்த குப்புசாமி மாடு தண்ணீரில் தத்தளிப்பதைக் கண்டு தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புப் படையினர் ஒரு மணி நேரம் போராடி கிணற்றில் விழுந்த மாட்டை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். 50 அடி ஆழக்கிணற்றில் 4 அடிக்கு மட்டுமே தண்ணீர் இருந்ததால் மாட்டிற்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் விபத்து நேராமல் இருக்க கிணற்றை சுற்றி வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுரை வழங்கிச் சென்றனர். சேலம் மாவட்டம் மூமுலூரை அடுத்த தாரமங்கலத்தில் அணைமேடு பகுதியில் உள்ள தடுப்பணையில் அண்மையில் பெய்த தொடர் மழையால் அணையை தாண்டி நீர் வழிந்தோடி அருவியாக கொட்டுகிறது. இதை அறிந்த சேலம், மூமுலூர், எடப்பாடி, சங்ககிரி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் வருகை தந்து குளித்து செல்கின்றனர். பலர் அணையின் மேல் பகுதியில் ஏறி நின்று அருவி பகுதிக்கு சென்று செல்பி மற்றும் போட்டோ எடுக்கின்றனர். ஏற்கனவே இதுகுறித்த காவல்துறையினரின் எச்சரிக்கை பலகை தகவலை பொருட்படுத்தாமல் சென்ற வண்ணம் உள்ளனர். எனவே உயிர் சேதம் ஏற்படும் முன்பாக அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக, கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்தும் கணிசமாக அதிகரித்து வந்தது. இதற்கிடையில் தற்போது தமிழகத்திற்கு நீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கன அடியிலிருந்து 7,000 கன அடியாக குறைக்கப்பட்டதாலும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை குறைந்துள்ளதாலும், காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு 17,000 கன அடியிலிருந்து 13,000 கன அடியாக குறைந்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. கணிப்பானை விட அதிவேக கணிதத்திறன் கொண்ட 7 வயது சிறுவன். சொத்துக்களை விற்று சேவை செய்ய சபதமிடும் ஊராட்சி மன்ற தலைவர். திருத்துறை போட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான கட்டிமேடு, ஆதிரங்கம், ஆலத்தம்பாடி, வேலூர், விட்டுக்கட்டி, முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளான மட்டங்கால், விசானத்தூர், வளவம்பட்டி, கோமாபுரம், புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தன்வல்லம், ஒரத்தநாடு, செங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நல்ல மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் சென்னை புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், பூந்தமல்லி, திருமலிசை, திருவேற்காடு, மலையம்பாக்கம், மாங்காடு, காட்டுப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மேலும் குன்னூர், சேரிங்கிராஸ், பேருந்து நிலையம், மார்க்கெட், தலைக்குந்தா, மவுண்ட் ரோடு, பெட்ஃபோர்டு, ஓட்டுப்படரை பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த கணேசன், பிரதீபா தம்பதியினரின் 7 வயது மகன் அபினவ் பிரதீப் கணிப்பானின் வேகத்திற்கு இணையாக மனக்கணக்கு போட்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளான். சிறுவன் அபினவ் பிரதீப்க்கு ஆரம்ப பள்ளியிலிருந்தே கணிதத்தின் மீது அலாத ஈடுபாடு என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர்.
மேலும் கணிதத்தில் உள்ள முழு எண்கள் தசம எண்கள் முழுக்கள் ஆகியவற்றில் கேட்கப்படும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் உள்ளிட்ட கணக்குகளுக்கு எவ்வித தங்கு தடையுமின்றி கணிப்பானின் வேகத்தை மிஞ்சும் வகையில் பதிலளிப்பது பெருமையாக இருப்பதாக சிறுவனின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வர்க்கம் வர்க்கமூலம் கணம் கணமூலம் ஆகியவற்றை கணக்கிட்டு கூறி அதில் சில சூத்திரங்களையும் புதிதாக கண்டுபிடித்துள்ள இந்த சிறுவனின் திறமையை கண்ட அப்பகுதி மக்கள் குட்டி ராமானுஜன் என செல்லமாக அழைத்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் தனது சொத்துக்களை விற்றாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவேன் என புதிய ஊராட்சி மன்ற தலைவர் சபதம் எடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து உள்ள நாயகனை பிரியாள் கிராமத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் ராஜாராமன் என்பவர் 206 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் பதவியேற்றுக் கொண்ட ராஜாராமன் இப்பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை ஒரு மாதத்திற்குள் தீர்த்து வைக்கப்படும் எனவும் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைத்து தருவேன் எனவும் சபதம் எடுத்துள்ளார். வாக்குறுதியில் கூறியவற்றை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ராமேஸ்வரம் அடுத்த வில்லுண்டி தீர்த்தம் கடல் பகுதியில் கடந்த சில தினங்களாக பாசி கழிவுகள் கடல் மேல் பரவி ஆக்சிஜன் அளவு குறைந்து மீன் குஞ்சுகள் நண்டுகள் சுவாசிக்க முடியாமல் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகிறது. இதனால் அப்பகுதி மீனவர்களுக்கு போதிய மீன்வரத்து கிடைக்காமல் மீனவர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையில் வில்லுண்டி தீர்த்தம் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் விட்டு செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகளாலும் அப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே கரையோரத்தில் குவிந்து கிடக்கும் கடல் பாசிகள் மற்றும் பாலித்தீன் கழிவுகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு செல்லும் சாலையை சீரமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் 500 மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர். மேலும் இந்த அரசு பொது மருத்துவமனை அருகே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நூலகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பத்திரப்பதிவு அலுவலகம் என அனைத்து அரசு அலுவலகங்களும் பள்ளிக்கூடங்களும் இயங்கி வருகின்றன. இந்த அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லும் தார் சாலை முழுவதுமாக பெயர்ந்து பழுதடைந்துள்ளதால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் வாகனங்கள் பெரிதும் சிரமப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே உடனடியாக அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தருமபுரி திருப்பத்தூர் சாலை வரை புதிய தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே விவசாயிகள் நடத்திய சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தில்லையாடி கிராம விவசாயிகளுக்கு 2020-2021 ஆண்டிற்கான சம்பா சாகுபடியில் பயிர் காப்பீடு அறிவிப்பில் குளறுபடி இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விளைநிலத்தில் மழைநீர் சூழ்ந்து தில்லையாடியில் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் வெறும் 8% பாதிப்பு என அறிவிக்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு முறையான பயிர் காப்பீடு அறிவிக்க வலியுறுத்தியும் 100 மேற்பட்ட விவசாயிகள் திருக்கடையூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நாகை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக சட்ட விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சொர்ணம் நடராஜன் தொடங்கி வைத்தார். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தினமும் திருப்பூரில் உள்ள அனைத்து தாலுகா நீதிமன்றங்களுக்கும் சட்ட விழிப்புணர்வு வாகனம் சென்று பொதுமக்களிடையே சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு குடியிருப்பு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இருப்பதாகவும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வந்தவாசியில் சிறப்பு முகாமில் முறையான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்யாததால் முதியோர்கள் மற்றும் பயனாளிகள் 3 நேரம் காத்திருந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தெள்ளார் ஒன்றியத்திற்கான தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டம் மூலம் முதியோர்கள் விதவைகள் உதவித்தொகை பெறுவதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இந்த முகாமில் பயனாளிகளின் மனு படிவங்களை வாங்கவும் எழுதுவதற்கும் உரிய முறையில் அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்யாததால் பயனாளிகள் மிகவும் சிரமப்பட்டனர். மேலும் பயனாளிகள் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். பின்னர் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் வந்து உரிய பயனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். செய்திகள் தொடர்கின்றன. விஷ தேனீக்கள் கடித்ததில் 40 பெண்களுக்கு சிகிச்சை. தேனையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். இந்து அறநிலையத்துறையினரால் கைப்பற்றப்பட்ட பெத்தளா ஹெத்தையம்மன் கோவில் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் 200 ஆண்டுகள் பழமையான நடுக்கற்களை பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் என்பது போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்காக எடுக்கப்படும் நினைவு சின்னமாகும். வீரமரணமடைந்த வீரனுடன் மனைவியும் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிகழ்வின் சின்னமாக நினைவுக்கல் அமைப்பது அக்காலத்தில் மரமாக இருந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சூர்யா நகர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நடுக்கல்லை அப்பகுதி மக்கள் அராகரி அம்மன் என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். இதேபோல் அரசரடி பகுதியில் உள்ள நடுக்கல்லில் ஆண் மற்றும் இரு பெண்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கையில் வாளுடன் காட்சியளிக்கும் இந்த நடுக்கல்லை மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மாள் என்ற பெயரில் படையில் வைத்தும் பூஜைகள் செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். நடுக்கல் வகையை சேர்ந்த சதிகளை கண்டுபிடிச்சுன்னா அது நடுவில் வந்து ஒரு வீரன் ஓங்கிய வாளோட சிவாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் 2 பெண்கள் நின்ற நிலையில் இருக்கிறாங்க. வலது கையில் வந்து பூவை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நிற்கிறாங்க. இது வந்து சதிகள், அதாவது அந்த வீரன் இறக்கும்போது அவங்க 2 மனைவிகளும் உடன்கட்டை ஏறிடுறாங்க. அவங்கள வந்து மதுரை வீரன் வெள்ளையம்மல் பொம்மிங்னு அந்த பகுதி மக்கள் வழிபடுறாங்க. ராமேஸ்வரம் அடுத்த சேரான்கோட்டை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ கடல் அட்டைகளை மெரைன் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இப்பகுதிகளில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு ரோந்து சென்ற மெரைன் போலீசார் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அட்டைகளை பறிமுதல் செய்து பூபதி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மணக்கடவு பஞ்சாயத்துக்குட்பட்ட காட்டம்மன் கோவில் பகுதியில் 100 நாள் வேலை செய்து வந்த பெண்களை விஷ தேனீக்கள் கொட்டியது. அதில் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயங்களுடன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து அந்த விஷ தேனீ கூடுகளை அப்புறப்படுத்த அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து கம்பம் வடக்கு காவல் ஆய்வாளர் தலைமையில் மணிக்கட்டி ஆலமரம் பகுதியில் சோதனை செய்த போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் என்பவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த அனில்குமார் என்பவரின் குடும்பத்தினர் பெங்களூரிலிருந்து சென்னையை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பெங்களூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பிரபாகர் என்பவரது கார் மீது மோதியது. அதில் அனில்குமாரின் மகள் அக்ஸரா மற்றும் உறவினர் ரம்யா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பெரியசாமிபுரம் கிராமத்தில் செந்தில்குமார் கருப்புசாமி ஆகியோர் ஆடுகளை திருட முயற்சி செய்தனர். அங்கிருந்து இருவரும் தப்பிக்க முயன்றபோது ஆடுகள் கத்தியதை அடுத்து கிராம மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனத்தையும் ஏற்கனவே திருடியிருந்த ஆடுகளையும் பறிமுதல் செய்தனர். பொறுமை
வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த ஏரிக்குத்தி கிராமத்தில் சுகாதார பணியாளர்கள் வீடுதோறும் சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தி வந்துள்ளனர். அப்போது அவர்களிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கண்ணாமூச்சி கிராமத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெறுவதாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அப்பகுதியில் மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த சதாசிவம் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 20 மது பாட்டில்களை கைப்பற்றினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த மேட்டுப்பட்டி சுங்கச்சாவடியில் சென்ற ஒரு லாரியில் திடீரென புகை வந்தது. இதையடுத்து சாவடி ஊழியர்கள் லாரியை ஓரமாக நிறுத்த அறிவுறுத்தினர். பின்னர் அதில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெருமளவில் பொருட்சேதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையம் அருகே உள்ள மதுக்கடை ஒன்றில் விடுமுறை நாளான நேற்றும் செயல்பட்டது. மதுப்பிரியர்களும் காவல்துறையினருக்கு சிறிதும் பயமில்லாமல் சர்வசாதாரணமாக மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். மேலும் அப்பகுதியில் சில கடைகளில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது. இதுகுறித்து ஆதம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மயிலாடுதுறை அருகே மணல்மேடு அடுத்த வக்காரமாரியில் காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் வெண்கல சிலை, அம்மன் தாலி, குத்து விளக்குகள், தாம்பழங்கள், 42,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மிலாடி நபி பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது மதுபான கடை விடுமுறையை பயன்படுத்தி அரசு மது பாட்டில்களை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக 37 வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 1204 அரசு மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் வேப்பூரில் உள்ள அரசு மகளிர் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டசபையில் அறிவித்த கட்டுமான தொழிலாளர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறு, சந்தான தெரு, வெள்ளப்பள்ளம் ஆகிய இரு இடங்களில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொது விநியோக திட்டத்தில் கூட்டுறவு அங்காடி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டிடங்களை முன்னாள் கைத்தறித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் AITUC சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கொரோனா காலத்தில் தொழில் பாதிக்கப்பட்டு வறுமை நிலைமையில் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க கோருவது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆட்டோ தொழிலாளர்கள் வலியுறுத்தினர்.
திருச்சி மாவட்டம் துறையூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கிராமங்களுக்கு சென்று சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகனத்தை துறையூர் சார்பு நீதிபதி சிவக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள மார்க்கெட் திடலில் படுகரி இன மக்களின் குலதெய்வமான பெத்தளா ஹெத்தையம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் பொதுமக்கள் கொடுக்கும் புகார் மனுக்களை முறையாக விசாரிக்காமல் அலட்சியப்படுத்தி வட்டாட்சியர் பொதுமக்களை அலைய விடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வட்டாட்சியரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கோ அலுவலகம் முன்பு மன்னார்குடி ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆட்டோ தொழிலாளர் குடும்பத்திற்கு மாதந்தோறும் 7500 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.